நன்றி தகப்பனே இந்த அருமையான புதிய நாளைக்கான உதவி செய்ததற்காக உள்ளத்தின் ஆழத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே இந்த புதிய நாளைக்கான உதவி செய்திரே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக சுகத்திற்காக பலத்திற்காக ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஆயுசு நாட்களிலே கர்த்தாவே மீண்டும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாக்கு மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாளே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாளே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே
ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பெலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, எனக்கு பெலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொண்ணா பெருமூச்சோடு, சொல்லொண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, இப்போ ஜெபித்திட வாருமை. எல்லாரும் சந்த உயர்த்தி ஆட்கொண்டு எங்களை அனராகுமாவே, ஆட்கொண்டு எங்களை அன்பினாலின்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, எங்களை மறுரூபமாக்குமையா, மனதை புதிதாக்கும் மன்னவரே மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ, எங்களை என்னாலும் ஏங்க செய்யோ. ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொண்டு எங்களை அனராகும், ஆட்கொண்டு எங்களை அலங்கரியோ. வண்டினாலென்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனராகோ, ஆட்கொண்டு எங்களை அனராகோ. அலங்கரியோ மாட்டினார் என்று அலங்க ஆட்கொள்ளுக, ஆட்கொண்டு எங்களை அட்பினார் என்று அலங்கரியோ. அட்பினால் என்று அலங்கரியோ. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லார் வாயில திறந்து அந்நிய பாஷையில் பேசி கத்தரை ஆராதிக்கலப்பா. இந்த காலவில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புங்கப்பா, எங்களை அடலாக்குங்கப்பா. வேதனை வாசிக்கிறாங்க கத்தா, அடலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்ததாக கத்தாவை வாந்தி பண்ணி பட போடுவோமே. இந்த காலவில் ஆண்டவரே, நாங்கள் குளிரான ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமே. ஆவியிலே அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமேப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா, எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. இந்த காலவில் கத்தா உமக்காக எழுப்பி பிரகாசிக்க, உமக்காக எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்குள்ள வேண்டிய வைராக்கியத்தை கட்டளையிடுங்க, எங்களுக்குள்ள வேண்டிய வாஞ்சையை கட்டளையிடுங்கப்பா. இந்த காலவில் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ரிகமலதர நம சந்தனரலரமா. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த காலவில் ஆண்டவரே, உமை ஆராதிக்கின்ற இந்த வேலையில் தானே நீர் எங்களுடைய பாத்திரத்தை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலியான எங்களுடைய பாத்திரத்தை உங்களுடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளால நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நிரப்புகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நிரப்புகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தடாவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தடாவியா. கேட்போமா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தடாவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தடாவியால். தே
தேற்ற வாழன் பரிசுத்த ஆவி தேற்றிட பாருவே கொடுத்து வாழ்வை அழிக்கோ வல்லவே வாருவே தேங்க்யூ பாய் மரங்களை கொடுத்து வாழ்வை அழிக்கோ வல்லவே வாருவே கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருவே தேங்க்யூ பாய் கருணையே வாருவே தெய்வமே இன்று நிரப்போ உந்தனாவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆவியில் நிறைந்து அன்னிய பாஷையில் பேசி கர்த்தாவே எங்களை நிரப்புங்க எங்கள் உள்ள உச்ச தலைமுதல் உள்ள கால் வரை உங்களுடைய வல்லமை நிரப்பட்டும் உங்களுடைய அபிஷேகம் நிரப்பட்ட ஆண்டவரே எல்லா பலவீனங்கள் வரையட்டும் எல்லா பலவீனங்கள் வரையட்டும் அப்பா எங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக உங்களுடைய ஆற்றலினால் எங்களை நிரப்புவீராக உங்களுடைய வரங்களினால் எங்களை நிரப்புவீராக கனிகளால் நிரம்பி உமக்காக எழுந்து பிரகாசிக்க இந்த காலவேளை நீர் எங்களை ஒரு நிரப்புவீராக 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 அப்பா நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஹல்லேலூயா 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 நன்றி 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 அப்பா நீர் எங்களை நிரப்புகிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய பாத்திரத்தை நீர் தண்ணீரால் நிரப்பு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 Thank you, Holy Spirit. உமக்கு நன்றி அப்பா நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் அப்பா வாக்கு மாறாதவரே செயல்கள்ல வல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம் நாங்களுமே துதிக்கிறோம் நாங்களுமே துதிக்கிறோம் ராஜா ரீ மலரத நம மகர பதுல ரகல மரத நரநபம் ரீல் மரத கர பஷதல ரநரபாம் ரூல் மரஹத நம ரியந்தன ரீல பௌரஹத நரபாம் நன்றி அப்பா உமை துதிக்கிறோம் நன்றி அப்பா உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் Thank you Lord தர்மியான காலவெல்ல நம்ம எல்லாரும் கடங்கள் ஏர் முழங்கால் படிட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் கோடிக்கணக்கான தூதர்கள் இந்த காலவெல்ல அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே மண்ணான மனிதர்களாகிய நம்முடைய துதிகளிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்மை ஏற்படுத்தினதின் நோக்கம் அவரை துதிப்பதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களை துடியை தொழில் சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே இந்த காலவெல்ல அவர் நம்மை உருவாக்கினதின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த காலவெல்ல கர்த்தரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டு நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறபடினால தான்
கர்த்தர் நம்முடைய துதிகளில் அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம். அவர் தேவ தூதர்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தவில்லை, ஆனால் நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இந்த காலவெல்ல நாம் அவரை பரிசுத்தர் என்று சொல்லி உயர்த்தும் போது நிச்சயமாகவே நம்முடைய துதிகளில் அவர் பிரியப்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மகா பெரிய சிலாக்கியத்தை எண்ணினவர்களாக இரண்டு கரங்களை வானத்தினராக உயர்த்தி பரிசுத்தரே நாங்கள் இந்த காலவெல்ல ஆராதிக்கிறோம். அப்பா நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரானவரே. நீர் ஒருவர் மாத்திரமே சர்வத்தில் உயர்ந்தவர். நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே வானங்களில் மேலானவர். அப்பா இந்த காலவில் நாங்கள் உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். அப்பா உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வரே, எங்கள் நடுவிலே தொழுகிறோம் இயேசுவே.
ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிரப்பி இருக்கிறபடியால சிங்காசனத்தில் வீற்று இருக்கிற தேவனுக்கு இந்த உற்சாகமாய் கரங்களை அப்பா இந்த காலவில உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தரின் நாமமயப்படுவதாக. இந்த காலவில நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து பிற்பாடு நம்ம ஜெபித்து கடந்து செல்வோம். இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த காலவில் நம்ம வாசித்த இந்த வேத பகுதி பலமுறை நம்ம வாசித்திருந்தாலும் இன்றைக்கு நம்ம குறிப்பாக ஒரு காரியத்தை இந்த காலவில் நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அதில் குறிப்பாக அவர் ஒடுக்கப்பட்டு இருந்தார் என்கிற அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் எதற்காக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், மத்தேயு 16:24 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை நம்ம பின்பற்றும் போது அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவில் ஆண்டவர் ஒடுக்கப்படுகிற வேளையில் அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சத்தமிடா மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல தம்முடைய வாயை என்ன பண்ணாதிருந்தாரா, திறவாதிருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல வாயை திறக்காதிருந்தார் என்று சொல்லி போடும்போது எப்பொழுது வாயை திறவாதிருந்தார்னா, அவர் ஒடுக்கப்படும் போது வாயை திறவாதிருந்தார். ஒடுக்கப்படுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒடுக்கப்படுதலுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தில் அதற்கான ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. எங்கே அப்படின்னு சொன்னால், 102 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் வேத புத்தகத்தில் 102 சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 102 சங்கீதத்தில் அந்த முதல் வசனத்துக்கு முன்னாடி பிராக்கெட்டில் போடப்பட்டிருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஹெட்டிங் பாருங்கள், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஹல்லேலூயா, ஆமென். இதை வந்து ஆங்கிலத்தில் த ப்ரேயர் ஆஃப் த அஃப்ளிக்டட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒடுக்கப்படுகிறவனுடைய ஜபம் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஒடுக்கப்படுகிறதுனா என்ன அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும். 8 வசனத்தை பாருங்கள், நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாக சாபமிடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒடுக்கப்படுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களுடைய நிந்தனையான பேச்சுகள் நம்மை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒடுக்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நெருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பலவிதமான காரியங்களினால் நெருக்கப்படுகிறோம். ஆனால் ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலவில் இந்த 102 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், நாள்தோறும் சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க, நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, சாபமிடுகிறார்கள். அப்போ பாருங்கள், இந்த வசனம் வந்து தெளிவாக ஒடுக்கப்படுகிறவர்களுடைய அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சத்துருக்கள் இந்த ஒடுக்கப்படுகிற இந்த சங்கீதக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, நிந்தையான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். மாத்திரமல்ல, சாபமான வார்த்தைகளை சொல்லி அவங்களை என்ன பண்ணுறாங்களா, சபிக்கிறாங்க. அப்போ இந்த சங்கீதக்காரனுடைய
விண்ணப்பம் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து போனதுனால தான் இந்த 102வது சங்கீதத்தை ஒரு ஜபமாக செய்கிறான். முதல் வசனத்திலேருந்து பாருங்க, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடல் உடைய சமூகத்தில் சேர்வதாக, ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு என்ன பண்ணாதீங்க, மறையாதீங்க, உங்களுடைய செவியை எனக்கு இடத்துல சாய்த்து நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் அருளி செய்யுங்க, என் இருதயம் புல்லை போல பெட்டுண்டு உலர்ந்து என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட சத்துருக்களுடைய நிந்தையான பேச்சுகள் என்னை எதற்குள்ளே கடந்து போக செய்தது, இந்த ஒடுக்குதல் என்னை எதற்குள்ளே கடந்து போக செய்தது அப்படின்னு சொன்ன 4வது கடைசி பகுதி சொல்லுது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு என்ன பண்ணிச்சு, ஒட்டி கொண்டது. பாருங்க, இந்த மனிதர்களுடைய நிந்தையான பேச்சுகள் சில நேரங்களில் அது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக தெரிந்தாலும், உண்மையாகவே அப்படிப்பட்ட நிந்தையான பேச்சுகளை அனுபவிக்கிறவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்கும். உதாரணமாக அண்ணாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அண்ணாள் தன்னுடைய கணவருக்கு இன்னொரு மறுமனையாட்டியாக இருந்த அந்த சகோதரனுடைய வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்பட்டாள் இல்லையா. வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இதனால் என்ன நடந்தது, 7வது வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய அனுபவங்களில் கூட இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் நம்ம வந்து தவறாக பேசினதுனால, நம்ம நிந்தனையாக பேசினதுனால சில நேரங்களில் நம்ம சாப்பிடாமல் கூட அழுது கொண்டிருந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இந்த அண்ணாலும் கடந்து போனாங்க. அதுபோல் தான் இங்கே சங்கீதக்காரர் 102வது சங்கீதத்தில் சொல்கிறான், மனிதனுடைய நிந்தனையினால் என்னை மிகவும் அவர்கள் ஒடுக்கினதினால என்னுடைய போஜனத்தை கூட நான் என்ன பண்ண புசிக்க மறந்து போனேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இதே போல தான் அவர் பலவிதமான நிந்தனையான பேச்சுகளால் அவர் மனிதர்களால் ஒடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். மத்தேயு 26வது அதிகாரத்தில் 67வது அதிகாரம் 67வது வசனத்தையும் 68வது வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம். மத்தேயு 26:67-68. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அவருடைய முகத்துல துப்பி அவருடைய தலையில கொட்டினார்கள் போட்டிருக்கு, சிலர் அவருடைய கன்னத்தில் அறைந்தாங்க. அறைந்தது மாத்திரமல்ல, சில நிந்தையான பேச்சுகளை சொல்றாங்க, கிறிஸ்துவே உமை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, 27வது அதிகாரத்தை 39வது வசனம் சொல்லுகிறது, அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நடந்து போகிற கடந்து போகிற வழி போக்கர் கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து நிந்தையான வார்த்தைகளால் சொல்லி தூஷிக்கிறாங்க. பாருங்கள், சாதாரணமாக அவர் வந்து ஊழியர் செய்யும்போது ஒரு நிலத்தில் நின்று ஒரு மலையில் நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கும்போது நடந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து சொல்ல முடியாத வேதனை. அந்த காலத்தில் சிலுவை மரணம் தான் என்னது அப்படி சொன்னால் மிக கொடுமையான ஒரு மரணம். இந்த சிலுவை மரணத்தை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னால் கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த ரோமர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிலுவை மரணத்தை இன்னும் எப்படி கொடுமையாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த சிலுவை மரணத்தை. அதாவது வந்து ஒரு மனிதன் மரிக்கிறதுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு அவனை வந்து கொடுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவனை வந்து வலியை அனுபவிக்க செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து அவங்க வலியை அனுபவித்து அதற்கு பிற்பாடு தான் அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது தான் என்னது அப்படி சொன்னால் இந்த சிலுவை மரணம். நம்ம தான் வந்து இந்த சிலுவை மரணத்தை சிலுவையை ஒரு
புனித சின்னமாக என்ன பண்ணிட்டோம், மாற்றிட்டோம். ஆனால் இந்த சிலுவையில் வந்து மிகப்பெரிய கள்ளர்களை அல்லது மிக கேவலமான பாவத்தை செய்தவங்க மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சிலுவை மரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சிலுவை மரணத்தில் சாகிறவங்க சாதாரணமாக சாகக்கூடாது, அவங்களுடைய மரணம் மிக கொடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிலுவை மரணத்தை இந்த ரோமர்கள் மிகவும் கடுமையாக்கினார்கள். ஆகவே பாருங்கள், இந்த சிலுவை மரணத்தை இவ்வளவு கடுமையாக்கினது நிமித்தமாக நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். அந்த சிலுவையில் தொங்குறது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது சரீரமெல்லாம் அடிக்கப்பட்டு, சரீரமெல்லாம் வாதிக்கப்பட்டு, அவருடைய சரீரத்தில் தோல் கூட அங்கங்கே பிக்கப்பட்டு, சரீரம் முழுவதும் ரத்தத்தினால் அவர் தோய்க்கப்பட்டிருந்தார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கண்கள் முன்னாடி அந்த இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருந்த அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு துணியும் இல்லாமல் நிர்வாணமாக நமக்காக சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். சரீரத்தில் நமக்கு சாதாரணமாக ஒரு சின்னதாக தோல் எதனாச்சும் கிழிஞ்சிட்டாலே நம்ம எவ்வளோ துடிக்கிறோம். அவர் வந்து வெறும் ஏதோ கையில் காலில் மட்டும் இல்லை, சரீரம் முழுவதும் அவர் அப்படிப்பட்ட அடிகளினால் அடிக்கப்பட்டு ஒரு கொடூரமான நிலைமையில் விவசாயம் சொல்கிறார். நம்ம பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. உருக்குலைந்து போய் தொங்கி கொண்டிருக்கிற வேலையில் தான் ரோட்டில் போகிறவங்க சொன்னாங்களாம், உன்னை நீயே ரட்சித்து கொள்ள முடியுமானா, சிலுவையிலேருந்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி நிந்தனையான பேச்சுகளினால் அவரை பேசுகிறாங்க. அடுத்து பாருங்கள், 41 வசனத்தில், பிரதான ஆசாரியர்கள் வேதப்பாரர்களும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள தானி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது அவனை ரட்சிக்கட்டும் என்றார். ஹல்லேலூயா. அவன் பிரதான ஆசிரியர் வேதப்பாரர்கள்லாம் ஆண்டவரை எப்படி ஒரு, அவரை வந்து ஏதாவது ஒரு பேச வச்சிடணும், அவர் ஏதாச்சும் நமக்கு மறுமொழியாக சொல்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்களோ அவங்களாம் பேசுகிறாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம ஏசாயில் வாசித்தது போல் அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல வாயை திறவாது இருந்தார். இது போதாதுன்னு சொல்லி கூட அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு கள்ளர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, 44 வசனம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை என்ன பண்ணாங்க, நிந்தித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நமக்காக அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கள்ளர்கள் அந்த தண்டனைக்கு அவர்கள் தகுதியானவர்கள், பாவிகள். அந்த தண்டனைக்கு தகுதியான கூட அந்த தண்டனைக்கு தகுதி இல்லாத ஆண்டவர் என்ன பண்ணாங்க, நிந்தித்தாங்க. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த சிலுவையில் நமக்காக நிந்தனையை சகித்து கொண்டார், மனிதர்களுடைய வார்த்தையை அவர் பொறுத்து கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த காலவில் இதெல்லாம் எதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது அப்படி சொன்னால், நாம் ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்றும்படியாக. குறிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது மாம்சீகமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், யோபு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 9 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். யோபு 35:9, அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவருடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுங்க என்ன பண்ணுவாங்களா, முறையிடுவாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் அலறுவாங்க, சத்தமிட்டு அவங்களுடைய அவங்கள இப்படியாக ஒடுக்கிறதுனால, வார்த்தையினால் நிந்திக்கிறதுனால அவர்கள் முறையிட்டு அலறுகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர், அவர் முறையிட்டார், அவர் அலறினார்னு போடல, அவர் வாயை திறவாது இருந்தார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, 42 சங்கீதத்தில் 9 வசனத்தையும் 10 வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். 42 சங்கீதம் 9:10, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. பாருங்க, இவனால் பொறுத்து கொள்ள முடியல, ஆண்டவரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, என்னை ஏன் மறந்தீர், என் சத்துருக்கள் என்னை ஒடுக்குறாங்களே, இவங்க என்னை ஒடுக்கிற போது நான் எதுக்கு துக்கத்தோடு திரிய வேணும்,
ஒவ்வொரு நாளும் உன் தேவன் எங்கே எங்கே என்று சொல்லி என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறாங்களே, இது என்னை வந்து எலும்போடு எலும்பாக சேர்த்து குத்துறது போல் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். அவர் சத்தமிடாத ஆட்டை போல வாயை மூடிக்கொண்டு இல்லை, இந்த ஒடுக்குதல் அவரை ஆண்டவருடைய சமூகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வைக்கிறது. ஆனால் பாருங்கள் 43 சங்கீதத்தில் 2 வசனம் கூட பாருங்கள், என் அரணாகிய தேவனே ஏன் என்னை தள்ளிவிடுகிற, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரியான துக்கமான சூழ்நிலையில், ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு மாதிரியை வைத்து போகிறார். நம்ம என்ன செய்யணும், சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் வாயை திறவாது இருந்தது போல நாமும் நம்முடைய வாய்களை திறவாமல் வேற என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதே சங்கீதக்காரனே தன்னுடைய புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். 119 சங்கீதத்தில், 119 சங்கீதம் 23 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். 119:23, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இங்கே வசனம் சொல்லுகிறது, பிரபுக்கள் கூட உட்கார்ந்து எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொள்ளுகிறாங்க, நிந்தையாக என்னை வந்து பேசிக்கொள்ளுகிறாங்க, என்னை வார்த்தையினால் ஒடுக்குகிறார்கள். ஆனால் நானும் என்ன செய்கிறேன்னா, உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா ஆமென். எனக்கு விரோதமாக பேசுகிறவங்களோடு கூட பேசாமல், ஏன் இப்படி என்னை பேசுகிறீங்கன்னு கேள்வி கேட்காமல், அல்லது ஆண்டவரிடத்தில் முறையிடாமல், இவர் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நானும் உங்களுடைய பிரமாணங்களை என்ன பண்ணுறேன், தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒடுக்கப்படுதலின் பாதைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது, ஒடுக்கப்படுதல் என்று சொல்லலாம், என்ன மனிதர்களுடைய வார்த்தையினால் நிந்திக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போகும்போது, நம்மால் இப்படி வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்மால் அவரை போல் வாயை திறவாமல் அதை சகித்து கொள்ள முடியுமா? இன்றைக்கி நம்ம நாமே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். அல்லது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல, இந்த நிந்தனையான பேச்சுகள் நடுவில் நம்மால் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்க முடியுதா? பாருங்க, ஒரு அருமையான ஒரு சகோதரி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு போதகரிடத்தில் வந்து ஒரு ஆலோசனைக்காக வந்திருந்தாங்க, ஒரு கவுன்சிலிங்காக. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் வந்து என்னுடைய வீட்டில் கடந்த வாரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது நான் செய்யாத ஒரு தப்பை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப கேவலமாக திட்டாங்க பாஸ்டர். நான் செய்யாத தப்பை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொய் பழியை என் மேலே போட்டாங்க, என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. இது வந்து வீட்டுக்குள்ளே நடந்ததுதான் பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியே எல்லாரும் 10 பேர் 15 பேர் பார்க்கறது போல் எல்லோரும் முன்னாடியும் என்னை இப்படி அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், நீ என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரி சொன்னாங்களா, நான் ஒன்றும் பண்ணல பாஸ்டர், அந்த டைமில் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் அப்படியே வாயை மொழி நான் அமைதியாக இருந்துட்டேன். ஏன்னா வந்து நான் செய்யாத ஒன்று தப்பை செஞ்சேன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு பெரிய ஷாக் மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து அந்த இடத்துல ஒன்றுமே பண்ணல, நான் அழுதுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த பாஸ்டர் நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டபோது, இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த கடந்த ஒரு வாரமாக நான் வீட்டில் போயிட்டு உக்காந்து யோசித்து பார்த்தேன், நான் செய்யாத தப்பை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நான் செய்யாத இந்த காரியத்தை இவங்க செஞ்சேன்னு சொன்னதுனால அப்போது நான் பேசியிருக்கணும், ஆனால் நான் அவங்க இப்படி பேசினதை எனக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருந்ததுனால அந்த டைமில் நான் பேச முடியாததுனால இப்போ உக்காந்து வந்து நான் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் மனசில் ரீவைண்ட் பண்ணி தியானம் பண்ணி என்னெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து, இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும், இதுக்கு என்ன சொல்லியிருந்தால் அவங்களால மறுபடியும் திரும்ப பேச முடியாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாஸ்டர் நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா நான் போய் மறுபடியும் அடுத்த வாரத்தில் நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பாஸ்டர்கிட்ட. அந்த பாஸ்டர் ஒரு டைம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார், பரவாயில்லையே இவ்வளோ பேச்சு வாங்கி கம்முன்னு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு, என்னடா இந்த அம்மா கடந்த ஒரு வாரமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நிந்தையான பேச்சை கேட்டுட்டு தியானம் பண்ணியிருக்காங்க. என்ன தியானம், இவங்களை வேறு எப்படிலாம் என்ன பண்ணலாம், மடக்கலாம், அப்போ தான் பேச முடியல, இப்போ இவங்களை எப்படி நம்ம போய் பேசலாம். இன்றைக்கி பாருங்கள், அநேக நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் நம்முடைய தியானங்கள்லாம் இருக்குது.
வீட்டில் சும்மா இருக்கும் போதெல்லாம் நமக்கு விரோதமாக யாராவது பேசிட்டா போதும், அவங்கள எப்படிலாம் பேசலாம், என்ன மாதிரி திட்டலாம் அப்படின்னு சொல்லி எண்ணங்களிலே நம்முடைய சிந்தனைகளில் நம்ம ஒரு சண்டை என்ன பண்ணிகிட்ருக்குறோம், போட்டுட்ருக்கோம். அடுத்த முறை வந்து அவங்கள பார்த்து இந்த மாதிரி கேள்வியெலாம் என்ன பண்ணிடணும், கேட்டுடணும், அவங்க வாயத்தை வந்து பேச விடாமல் பண்ணிடணும், நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை இதெல்லாம் என்ன பண்ணி சொல்லி நம்ம நல்லவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் அப்படிப்பட்ட தியானத்தை சொல்லலை. இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படி சொன்னால், நானும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஒடுக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போக வேண்டியவர்களுடைய மிக முக்கியமான அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாயை திறவாதிருக்கிறது மாத்திரமல்ல, அதே வேளையில் பேரலெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவ வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தைகள் நம்மை பலவிதமான மனிதர்களுடைய நிந்தையான பேச்சுகளிலிருந்து ஒடுக்கத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள உதவி செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமே. நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா, ஆமே. பாருங்க, இந்த கவலை நம்மை ஒடுக்குகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை நம்ம என்ன பண்ணுமா, ஒடுக்கணும். எந்தெந்த காரியத்தை குறித்தோ நம்ம கவலைப்படுகிறோம், இந்த கவலை கூட நம்மளை ஒடுக்கத்துக்கு நேராக கடத்தி விடுகிறது. ஆனால் இந்த ஒடுக்கத்திலிருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ள முடியும் அப்படி சொன்னால், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சி ஆகும். அந்த நல்ல வார்த்தை எது அப்படி சொன்னால், அதுதான் நம்ம 119:23 வாசித்த அவருடைய பிரமாணங்கள். அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை நாம் அனுபவிக்கிற எல்லா ஒடுக்கத்திலிருந்தும் எல்லா கவலைகளிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி நம்ம என்ன செய்கிறதுனா நம்மை மகிழ்ச்சியாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அப்படி நான் சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து சென்ற பாதைகள் எல்லாம் அவருக்காக மாத்திரமல்ல, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகவேதான் சத்ருவானவன் அவரை வந்து 40 நாள் வந்து அந்த வனாந்தரத்தில் சோதிக்கும் போது, அவர் ஒவ்வொரு முறையும் அந்த சோதனையிலிருந்து எப்படி விடுதலையானார், எப்படி அவனை ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால், அவர் தேவ வசனங்களை சுட்டி காட்டி இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அவர் வேத வார்த்தையினால் அந்த சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா, அவன். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எப்பொழுதெல்லாம் மனிதர்களால் ஒடுக்கப்படுகிறோமோ, வார்த்தையினால் நிந்திக்கப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை போலவே, அவரை நம்ம பின்பற்றுகிறவர்கள், அவரை பிரதிபலிக்கிறவர்கள், நாமும் அவரை போலவே வாயை திறவாதிருந்து கூடுமான வரையில் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய தியானமாக வைத்து கொள்ளும்போது, அந்த தேவ வார்த்தை மனிதர்களுடைய வார்த்தையினால் ஏற்பட்ட கவலைகளை மாற்றி நம்முடைய இருதயத்தில் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த காலவெல்ல ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நிந்திக்கிறவர்கள், என்னை ஒடுக்கினவர்கள், இவர்கள் எல்லாரையும் நீ அறிந்திருக்கிறீர். ஆனால் இன்னைக்கு நான் அவர்களுக்கு விரோதமாக பேசாதபடிக்கு நான் உம்மை போலவே என்னுடைய வாயை திறவாதிருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது, வேதத்தில் வாசி 103:6 தேவ வசனம் நமக்கு ஒரு வாக்குவத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹலேலூயா, ஆமென். ஒடுக்கப்படுகிறோமா? இன்றைக்கு நாம் நம்முடைய நீதியை நியாயத்தை தேடிக்கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் அவர் நியாயத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. இன்றைக்கி நம்முடைய தியானமெல்லாம் அவங்கள எப்படி பேசலாம், இவங்கள எப்படி பேசலாம், இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அதையே தியானித்து கொண்டில்லாதபடிக்கு, தேவ வார்த்தை இந்த சமயத்தில் இந்த சூழ்நிலையில் என்னை எப்படி செயல்பட சொல்லுகிறது என்று சொல்லி தேவ வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, இந்த தேவ வசனம், இந்த தேவ வார்த்தை என்ன செய்யும்னா, ஆண்டவரை நமக்காக இந்த யுத்தத்திலே முன்னின்று நடத்த உதவி செய்யும். ஹலேலூயா. ஆண்டவர் ஒடுக்கப்படுகிற நமக்கு ஏற்ற காலத்தில் நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும், நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க செய்வார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரை போல மயிர் கத்திரிக்கவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல நம்முடைய வாயை திறவாதிருந்து நம்முடைய தியானம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கும்போது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னாக்க இந்த காலவெல்ல யாராவது அப்படிப்பட்ட
நிந்தையான பேச்சுகளினால மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு இந்த காலையில் வந்திருப்போம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சில ஆலோசனைகளை கத்த நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஒருபோதும் என்னை அப்படி பேசிட்டாங்களே, இன்னை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டில்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது இந்த தேவ வார்த்தை நமக்கு நீதியையும் நமக்கு உண்டான நியாயத்தையும் நம்முடைய கரங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஹலலூயா. ஆகவே இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக எல்லாரும் கடங்களை முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மீண்டும் ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் கதாவே பாடுகளை பட்டபோது, கதா நீர் மனிதர்களால் நிந்திக்கப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது, கதா நீர் எப்படி கதா எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் உம்முடைய வாயை திறவாமல் அதை சகித்து கொண்டீரோ, அதுபோல் இந்த காலவெளியில் கதா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட கதா ஒடுக்கத்தின் மத்தியில் நாங்கள் கடந்து போகிறோமோ, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட நிந்தனைகள் மத்தியில் கடந்து போகிறோமோ, உம்மை பின்பற்றுகிற நாங்கள் உம்மை பிரதிபலிக்க நாங்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுடைய அனுபவமாக கொள்ள கர்த்தரின் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொன்னாங்க சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தா உம்முடைய பிரமாணங்களை மாத்திரம் நாங்கள் தியானித்து கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, மாம்ச பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியை உற்சாகம் உள்ளதுன்னு வாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய மாம்ச கதா பலவீன கதாவை, எங்களுடைய மாம்சம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை தியானிக்கும்படியாக எங்களை கூறினாலும், இந்த கால வெள்ள கதா எங்களுடைய ஆவியில் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினால நாங்கள் பலன் கொள்ள எங்களுக்கு வேண்டிய கதா அனுக்கிரகத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்ல நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கதை இந்த கால வெள்ள கதா நீரே கதா இப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு நீதியை நியாயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால, இந்த காலவெளியில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த காலவெளியில் அவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் கதாவே பட்ட பகலை போல வெளிச்சத்தை போல கதை நீர் அவருடைய வாழ்க்கையில உண்டாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு அண்ணாருடைய நிந்தையை மாற்றின தேவன், அண்ணால் கதா கடந்து போன ஒடுக்கமான அனுபவத்திலிருந்து அவளை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்த தேவன், இந்த காலவில் அப்படிப்பட்ட ஒடுக்கங்களில் மத்தியில் இருக்கிற உடைய பிள்ளைகளை அதை நீர் அப்படியே ஆஸ்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுக்கிறக்கம் பண்ணுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவில் விசேஷமாக கத்தாவே அருமையான ஈஸ்வரி அம்மாவளுடைய கத்தாவே மகள் கத்தா பாக்கியலட்சுமிக்காக செபிக்கிறோம். இந்த நாளில் கூட கத்தா அவர்களுக்கு கதை செய்யப்படுகிற அந்த ஆப்ரேஷனில் உங்களுடைய கரம் இருக்கட்டும். அந்த ஆபரேஷன் நல்லபடியாக நடந்து முடிய கத்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. அந்த ஆபரேஷன் செய்கிற டாக்டர்ஸ் கண்ணில் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கதா அந்த டாக்டர் ஆபரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய கத்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. சீக்கிரமாக கதா அவர்கள் குணமாகி வீடு திரும்ப கத்தர் நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. கதை நீரே கதை நல்ல ஒரு செய்தியில் கேள்விப்பட கத்தர் நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல நாங்கள் செபிக்கிறப்பா. நீ அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லிருக்கிறோம். இந்த காலவில் வந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெறாய் தொட்டு அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு போக்கில் வரத்திலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் ஒரு ஆஸ்வாதம் உள்ள நாளை காணப்பட்ட கத்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.